ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சார் நம்ம கிச்சனில் சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு டீ போட போகிறோம். அது எதை வச்சு போட போகிறோம், எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு சிரட்டை, அதாவது கட்டாங்குச்சி, அதை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிடணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்த பால் ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்பவும் கலந்துடக்கூடாது, அப்புறம் டீ வந்து மொட்டை தண்ணியாக இருக்கும். அதனால் கணக்காக கலந்து அதில் ஊற்றிடணும். இன்னும் கொட்டங்குச்சியில் போய் வைக்கிறோமே, சிரட்டையில் போய் வைக்கிறோமே, என்ன இது பிடிச்சிடாதா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது. வெறும் சிரட்டையை வச்சா தான் அது பிடிக்குமே தவிர, அதில் ஒரு பாலோ இந்த மாதிரி ஒரு லிக்விட் எதுவும் போட்டால் அது வந்து பிடிக்காது. அதில் தேவையான அளவு டீத்தூள் போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக உறிஞ்சி அதை தட்டி எடுத்துக்கலாம். அதையும் வந்து போட்டுடலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த சிரட்டைக்குள்ளேயே போட்டுடலாம். போட்டு அதை நல்லா கொதிக்க விடலாம். பயப்படவே வேண்டாம், இது வந்து பிடிச்சிருமோ இல்லை வெடிச்சிருமோ அப்படின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று, கொட்டாங்குச்சியில் அந்த மூணு கண் இருக்கிற பக்கம் போடக்கூடாது, மற்ற பக்கம்தான் போடணும். அது போட்டுட்டு பாருங்கள், இப்போ இஞ்சி ஏலக்காய் தட்டி வச்சதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை அப்படியே கொதிக்க விடலாம். நல்லா அந்த வாசம்லாம் அதில் இறங்கி அந்த டீ வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவசரப்பட வேண்டாம். நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறது எதுக்குன்னா, நான் வேறு எதுலேயாவது போட்டு இதில் ஊற்றி வச்சுருக்கேனான்னு யாரும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி லைவாக காமிக்கிறேன். இப்போ அப்படியே இது இன்னும் பொங்கலை நல்லா கொதிச்சு வரவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இடிக்கு பிடிச்சி வைக்கலாம், கொஞ்சம் ஹையில் வச்சு பார்த்தேன். ஆனாலும் ஒன்றும் ஆகாது, பயப்படவே வேண்டாம். அதெல்லாம் சிரட்டை வந்து தீப்பிடிச்சிடாது. இப்போது பொங்கட்டும், நல்லா பொங்கி வரவும் நம்ம எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ஸ்டவ் மேலே ஒரு குட்டி ஸ்டாண்ட் போட்டு வச்சா ரொம்ப நல்லது, சேஃபாக இருக்கும். இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் அந்த இடுக்கிலேயே பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுறேன். இது பொங்கினதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த டீ வந்து அவ்வளோ வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண டீ விட. இதை மாதிரி குடிச்சு பழகிட்டா அப்புறம் இப்படி தான் குடிக்க தோணும். இந்த சிரட்டை வந்து ரெண்டு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை போட்டுட்டு கழுவி கூட வச்சுக்கலாம். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த டீயை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதான். இது கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு அந்த டீ தான். சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சிரட்டைக்கு இவ்வளோ ஒரு மனம் வருமா அப்படின்னு நினைக்க தோணுச்சு. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி தூக்கி போட்டோமே இத்தனை நாள் அப்படின்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இது வந்து நல்லா இதையும் கொஞ்சம் அப்படி லேசாக அமைக்கி விட்டுட்டா அந்த இஞ்சி அதுக்கப்புறமா ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து அதில் இன்னும் நல்லா இறங்கும். நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். எனக்கு ஆஃப் போதும், அதனால் நான் ஆஃப் தான் போட்டேன். இப்போ பாருங்கள் டீ எவ்வளோ பாருங்கள், நல்லா கம கம கமங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிரட்டையை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள் இதுதான் இருக்கும், இன்னொரு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.